முத்தூதன் அன்பான நேயர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்ததோடு இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசியிருக்கிற வார்த்தைகளை அர்ப்பணித்து ஜெபத்திலே ஆரம்பிக்கலாம். ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் தயவும் கிருபையும் உள்ள ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே வேதாகமத்திலிருந்து தியானிக்க இருக்கிற இந்த வேத வசனத்தையும் கேட்கிற தம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் உம்முடைய கிருபையாலே வழிநடத்தி பாதுகாத்து அவர்களுக்கு ஆண்டவரே நன்மை தரும்படியாய் இயேசுவின் நாமத்தில் கேட்கிற எங்கள் அன்புல பிதாவே, ஆமேன். கர்த்தருக்கு பிரியமான தேவஜனமே, இந்த நாளிலே தியானத்துக்கு செல்வதற்கு முன்பதாக வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளுக்கும் மனுஷனுடைய அனுதின வாழ்க்கையின் அபியாசத்திற்கும் இருக்கிற வித்தியாசங்களை குறித்து முதலாவது நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். இன்று கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் இந்த உலகத்தில் வாழ்கிற ஜனத்திற்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? கிறிஸ்தவர்களுக்கு ஒரு விசுவாசம், என் ஆண்டவர் என்னை விடுவிப்பார் என்ற ஒரு விசுவாசம். கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அடிப்படை விசுவாச உரிமைகள் என்று சொல்லப்படுகிறது ஆண்டவரோடு பேசுகிறது, பாடல் பாடுவது, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பது, ஆண்டவருடைய வாழ்க்கையை அந்த வார்த்தையை தியானிப்பது, இது கிறிஸ்தவருடைய ஒரு பெரிய பக்குவமாக இருக்கிறது. இந்த நாளிலே கிறிஸ்தவர்களாகிய அநேகருக்கு ஒரு பயம் இருக்கிறது. அந்த பயத்தை குறித்து, அந்த பயத்திலிருந்து விலகுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, ஒருவேளை இந்த நாளிலே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள் கூட இந்த வார்த்தைகளை கேட்கலாம். பொதுவாக பயம் என்று சொல்லுவது மனிதனுக்கு ஏற்படுவது ஒரு சகசமான காரியம்தான். ஆனால் இந்த பயம் எப்படி ஒரு மனுஷனுக்கு ஏற்படுகிறது என்று சொன்னால், அந்த பயம் அவனுக்கு தொடர்ந்து இருக்கிற வேளையிலே அவன் மன நிம்மதியை இழக்குகிறான். ஆனால் வேதாகமத்தில் இந்த பயத்திலிருந்து விடுதலை ஆகுவதற்கு வேதாகமத்தில் அநேக வார்த்தைகள் தேவன் இந்த வேதாகமத்தின் மூலமாக நம்மிடத்தில் பேசுகிறார். இந்த பயம் என்று சொல்லும் பொழுது எப்படிப்பட்ட பயங்கள் என்று பார்த்தால், அநேகர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவர்கள் பிசாசுக்கு பயப்படுகிறார்கள். எனக்கு பிரியமான கர்த்தருடைய ஜனமே, ஆண்டவர் வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன என்று சொன்னால், விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட எந்த ஒரு பதார்த்தங்களையும் உணவுகளையும் ஆண்டவரை நம்பி விசுவாசித்து கிறிஸ்துவுக்குள்ளாய் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிற பிள்ளைகள் அந்த ஆகாரத்தை புசிக்கக்கூடாது என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 16:20 இப்படியாக சொல்லுகிறது. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களில் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக, ஆமேன் என்று இந்த வேத வசனம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, சமாதானத்தின் தேவன் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை காக்கும்படியாக பொல்லாத சத்துருவை கால்களுக்கு கீழாக போட்டு மிதித்து நசுக்கி போடுவார் என்று இந்த வேத வசனம் சொல்லுகிறது. இன்று அநேகருக்கு ஒரு பயம் என்ன என்றால், ஏதாவது ஜனங்களை மோசம் போக்குகிற ஜனங்கள் என்ன செய்கிறார் என்று சொன்னால், உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இப்படிப்பட்ட செய்வனைகள் செய்திருக்கலாம், அதனால் உங்களுடைய பிள்ளைகள் இப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லலாம்.
ஒருவேளை தொழில்துறையில் வேலை செய்கிறவர்களை பார்த்து தொழில்துறையிலே ஏதாவது ஒரு சின்ன குழப்பம் இருக்குமேனு சொன்னால் உடனே தொழில்துறையில் இருக்கிற நண்பர்கள் சொல்வார்கள், உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குகிறது, நீங்கள் இந்த மாதிரி ஒரு காரியங்களை செய்யுங்கள் என்று அவர்கள் சொல்வதுண்டு. எனக்கு அன்பான கர்த்தருடைய தேவ ஜனமே, வேதம் சொல்லுகிறது ஆண்டவருடைய வார்த்தையை நம்புகிற பிள்ளைகளுக்கு இஸ்ரவேலுக்கு விரோதமாக எந்த குறி சொல்வதும் இல்லை, எந்த மந்திரமும் இல்லை என்று என் ஆண்டவர் பரிசுத்த வேதாகமத்திலே வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். இந்த நாட்களிலே கிறிஸ்தவர்களாகிய அநேகர் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், புண்ணிய ஸ்தலங்களுக்கு போக வேண்டும் என்று அவர்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லுகிறது உண்டு. அங்கு சென்று அவருடைய அறிக்கைகளெல்லாம் சொல்வது உண்டு. ஆனால் கர்த்தருக்கு பிரியமான தேவஜனமே, இந்த புண்ணிய ஸ்தலம் என்று சொல்லப்படுகிறது எது என்றால் அது தேவனுடைய ஆலயம் என்று வேதாகமம் சொல்லுகிறது. தேவனுடைய ஆலயத்திலே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய சத்தத்தை கேட்டார் என்று இந்த பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பிசாசினுடைய பொல்லாத அந்த சாத்தானை காலுக்கு கீழாக போட்டு மிதித்து போடுவேன் என்று என் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து இந்த வேத வசனத்தின் வாயிலாக சொல்லுகிறார். என பிரியமானவர்களே, இந்த வேளையிலே ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது என்று பார்த்தால், யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 3:16 என்ன சொல்லுகிறது என்று பார்த்தால், அங்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிற ஒரு மெய்யான ஒரு காரணம் காரியங்கள் என்ன என்று பார்க்கும் பொழுது, யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 3:16 எப்படி சொல்லுகிறது என்றால், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவனை கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் அவரை தந்தருளி உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவஜனமே, ஆண்டவர் தம்முடைய பிள்ளையை காப்பாற்றுவதற்கு, தம்முடைய பிள்ளைகளை நடத்துவதற்கு, தம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திப்பதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வார்த்தை, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று இந்த பரிசுத்த வேத வசனம் திருவலம் பெற்றுகிறது. எனக்கு அன்பான சகோதரனே, இந்த தொலைக்காட்சி மூலமாக இந்த காலை வேளையிலே நீங்கள் இதை கேட்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குகிற ஒரு பெரிய உபதேசம் என்றால், நீ பயப்பட வேண்டாம், நீ கலங்க வேண்டாம், நீ திகைக்க வேண்டாம், நான் உனக்கு துணையாயிருக்குகிறேன் என்று என் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து ஆறுதலான வசனங்களை வார்த்தைகளை மிக மெல்லிய சத்தத்திலே பேசுகிறார்கள். எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக இந்த வேளையிலே யோவான் புஸ்தகத்தில் 3:16 சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, அது யாராக இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றிருக்கலாம் அல்லது ஞானஸ்நானம் பெறாமல் இருந்திருக்கலாம், ஆனால் விசுவாசம் என்று சொல்லப்படுகிற அந்த விசுவாசம் உங்களுடைய உள்ளத்திலே இந்த வேளையிலே வருமே என்று சொன்னால், ஆண்டவர் உங்களையும் பார்த்து என்னை பார்த்து ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று இந்த வேத வசனம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்பட வேண்டாம், சத்ரு உனக்கு இடையூறு கொண்டு வந்தால் நீ என்னை நோக்கி கூப்பிடு, நீ என்னிடத்தில் வா, நீ என்னுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படி, நீ என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடு, அப்பொழுது நான் உனக்கு துணை நிற்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, வேதத்தில் வாசிக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிற மெய்யான காரியம் என்ன, ஆண்டவரோடு அன்பு வைக்க வேண்டும். எனக்கு பிரியமானவர்களே, இந்த அன்பை குறித்து பார்க்கும் பொழுது அன்பு என்று சொல்லும் பொழுது ஒரு முறை ஒரு இரண்டு நண்பர்கள் ஒருவரை ஒருவர் பேசிக்கொண்டார்களாம்.
எப்படி பேசிக்கொண்டார்கள் என்று சொன்னால், ஒரு நண்பன் அவர் வந்து ஃபாரஸ்ட் ஏரியாவில் இருக்கிறார், இன்னொரு நண்பர் ஃபாரஸ்ட் ஏரியாவை விட்டு கொஞ்சம் தூரமாக இருக்கிறார். இந்த நண்பர் என்ன செய்கிறார் என்றால், எப்படியாவது நான் ஃபாரஸ்ட்டு அந்த பகுதிக்கு போக வேண்டும் என்று சொல்லி இந்த நண்பர் என்ன செய்கிறார் என்றால் அங்கு போகிறார். ஒரு நண்பனுடைய யார் என்று பார்த்தால், அந்த நண்பன் யார் தெரியுமா? அவர் ஆற்றங்கரை ஓரத்தில் வசித்து கொண்டிருக்கிற ஒரு நண்டு. இன்னொரு நண்பர் அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நபர், அவர் வந்து யார் தெரியுமா? தேள். ஒரு நாள் இந்த நண்டும் இந்த தேளும் ஒருவருக்கொருவர் பேசி நண்பராக என்ன செய்தென்றால் ஒப்புரவானதான். அப்பொழுது என்ன செய்தார் என்றால், இந்த நண்டு சொல்லுகிறது, நண்பா நாளை நான் உன்னை இந்த பகுதியிலிருந்து என்னுடைய ஏரியாவுக்கு கூப்பிட்டுட்டு போயிட்டு நான் காட்டுகிறேன் என்று சொல்லி வாக்குறுதியை சொன்னார்களாம். நண்பனுக்கு இரவெல்லாம் தூக்கமில்லை, எப்படியாவது நான் என்னுடைய நண்பனை என்னுடைய பகுதிக்கு கூட்டிட்டு வந்து காட்ட வேண்டும் என்று சொல்லி இந்த என்ன செய்தார் என்றால், நண்டு காவலிருந்து ஆற்றங்கரை ஓரத்தில் நின்று கொண்டிருந்ததாம். இரவிலே பயங்கரமாய் மழை வந்து அந்த மலையிலே ஆற்றிலே தண்ணி வேகமாக அடித்து கொண்டுகிற வேளையிலே நண்பருக்கு கொடுத்த வார்த்தையை நான் காப்பாற்ற வேண்டுமே என்று நினைத்து அருகாமையிலே அப்படியே வந்ததாம். உடனே இந்த தேள் வந்து இந்த அந்த ஆமையின் மேலே உட்கார்ந்து கொண்டு, அந்த ஆமை என்ன செய்கிறது, அந்த ஆமையினுடைய முதுகிலே வந்து என்ன செய்கிறது என்றால் உட்கார்ந்து கொண்டது. இப்பொழுது அந்த தண்ணீரிலே அங்கு போகும்பொழுது இந்த ஆமையானது அப்படியே அசையாமல் அப்படியே போய் கொண்டிருக்கிறது. நடு தண்ணீருக்குள் போகும்பொழுது இந்த ஆமைக்கு ஏற்பட்ட ஒரு காரணம் என்னன்னு சொன்னால், தண்ணி அதிகமாய் போகிறதே, எப்படியாவது என் நண்பனை காப்பாற்றி அந்த இடத்துக்கு நான் கொண்டு போக வேண்டுமே என்று அப்படியே அழைத்து செல்கிற வேளையில் இந்த முதுகில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற இந்த தேளுக்கு பயங்கர சந்தோஷம் ஏற்பட்டது. சந்தோஷம் ஏற்படும் பொழுது என்ன நடந்தது தெரியுமா? அப்படியே தன்னுடைய கொடுக்க வைத்து இந்த ஆமையினுடைய முதுகில் ஒரு முறை என்ன செய்ததாம், கடித்து விட்டதாம். உடனே இந்த ஆமைக்கு வலி ஏற்பட்டு, என்ன நண்பா, இவ்வளவு தண்ணீருக்குள் நான் உன்னை அசைந்தாமல் விழாமல் நான் கொண்டு போகிறேனே, ஏன் என்னை கடிக்குகிறாய் என்று சொல்லும் பொழுது, இந்த நேரத்தில் நடந்த சம்பவம், அந்த தேள் சொன்னதாம், எனக்கு சந்தோஷம் வந்தால் நான் கடித்து விடுவேன், அப்படியானால் எனக்கு சந்தோஷம் என்றால் நான் என்ன செய்வேன் என்று தெரியுமா என்று சொல்லி அது அந்த தண்ணீருக்குள்ளே முங்கி விட்டதாம். எனக்கு பிரியமான தேவஜனமே, எப்படிப்பட்ட அன்பு அவர்களிடத்தில் இருந்தது, எப்படிப்பட்ட உடன்படிக்கை அவர்களிடத்தில் இருந்தது, நம்முடைய சுபாவங்கள் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ஆண்டவரே என்று அழைக்கும் பொழுது ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம வருகிறோம். ஆனால் சில வேளையில் ஆண்டவரே என்று சற்று நேரம் பின்தங்கும் பொழுது நம்முடைய ஜென்ம சுபாவத்துக்குள் நாம் அழைத்து செல்கிறோம். பிரியமான தேவஜனமே, இன்று ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்றால், நான் நீ என்னிலே நிலைத்திருக்க வேண்டும், என்னுடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். என பிரியமானவர்களே, இந்த வேளையில் ஆண்டவர் யோவான் புஸ்தகத்தில் 15 அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது, யோவான் புஸ்தகம் 15 அதிகாரம் 1 பார்க்கும் பொழுது என்ன சொல்கிறது என்றால், நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா தோட்டக்காரர், என்னை கனி கொடாத கொடி எதுவோ அதை அடுத்து போடுகிறார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, மெய்யான திராட்சை செடியாகிய அந்த கிறிஸ்துவனுடைய அந்த அடிச்சுவடு, நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் என்று இந்த வசனம் திருவலம் பெற்றுகிறது. எனக்கு பிரியமானவர்களே, இந்த மெய்யான திராட்சை செடியிலே நிலைத்து நிற்க வேண்டுமே என்று சொன்னால், எப்படியாவது அந்த மெய்யான திராட்சை செடியிலே நிலைத்து நிற்க வேண்டும் என்று சொன்னால், உன்னுடைய விசுவாசம் உறுதியாக இருக்க வேண்டும். உன்னுடைய விசுவாசம் மிக மிக உண்மையாக இருக்க வேண்டும். உன்னுடைய விசுவாசத்தினாலே நீ
மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. மையான திராட்சை செடியிலே நிலைத்திருக்கிற ஒரு அனுபவத்தை இந்த நாளிலே நீ பெற்றுக்கொள்வாயானால் உன்னிடத்திலே இருக்கிற பயம் உன்னை விட்டு நீங்கி போகும். எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே அநேகர் எப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால் பயத்தோடு இருக்கிறார்கள், ஆனால் அதில் அர்த்தம் இல்லாமல் இருக்கிறார்கள். மனிதனுக்கு பயம் தேவை, மனிதன் பயத்தோடு வாழ வேண்டும், ஆனால் ஆண்டவருக்கு பயந்து வாழ வேண்டும். இந்த நாட்களிலே அநேகர் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் தன்னுடைய அதிகாரிகளுக்கு பயப்படுகிறார்கள். அதிகாரிகள் சொல்லுகிற அந்த நேரத்தை அவர்கள் என்ன செய்கிறார்கள், சரியாக அவர்கள் ஃபாலோ செய்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் ஆண்டவரை தொழுது கொள்கிற விஷயத்தில், ஆண்டவரை பாடுகிற விஷயத்தில், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற விஷயத்தில் அவர்கள் என்ன செய்கிறார் என்றால் பயப்படுவதில்லை. இந்த நாளிலே அதிகாரிகள் ஒரு நேரத்தை நிர்ணயம் செய்யும் பொழுது அந்த குறிப்பிட்ட நேரத்தில் சென்று அங்கு என்ன செய்கிறார்கள் என்றால் வேலையில் பஞ்சு செய்கிறார்கள். அவர்கள் பஞ்சு செய்யும் பொழுது அந்த வாசல் திறக்கப்படுகிறது, அவர்கள் உள்ளே என்ட்ரி ஆகிறார்கள். எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலே தேவாலயத்துக்கு செல்கிற நீங்களும் நானும் ஆலயத்துக்கு செல்லும் பொழுது ஆலயத்தினுடைய வாசல் திறந்திருக்கிறது. அந்த ஆலயத்திலே பஞ்சு செய்யும்படியாக யார் நிற்கிறார் என்று சொன்னால் பரிசுத்த தேவ தூதன் அங்கு நின்று கொண்டிருக்கிறான். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். என்னுடைய மகன் எப்பொழுது வருவான், என்னுடைய மகள் எப்படி வருவாள், என்னுடைய பிள்ளைகள் எப்பொழுது வருவார்கள் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆலயத்துக்கு போகும்பொழுது நேரத்தோடு போகிற ஒரு மனப்பக்குவம் நமக்கு இல்லை. ஆலயத்துக்கு நேரத்தோடு சென்று ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும், ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகளை சொல்ல வேண்டும் என்று அந்த உணர்வுகள், அப்படிப்பட்ட ஒரு சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது திராட்சை செடி, நானே நல்ல திராட்சை செடி. பிரியமானவர்களே, ஆண்டவர் திராட்சை செடியாகவும் ஆண்டவரை நம்புகிற தம்முடைய விசுவாச பிள்ளைகள் அதனுடைய கொடிகளாகவும் இருக்கிறார்கள். அந்த கொடியிலே அந்த திராட்சை செடியிலே நிலைத்து நிற்கிற வேளையிலே அநேக கனிகளை கொடுப்பார்கள் என்று இந்த வேதவசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்று நானே நல்ல திராட்சை செடி என்று என் ஆண்டவர் உங்களுடைய மத்தியிலே வரும்பொழுது, அப்பா நீங்கள் நல்ல திராட்சை செடி, அதில் நான் ஒரு கொடியாக இருக்க விரும்புகிறேன், என்னை அதில் நிலைத்து நிற்கிற அந்த கிருபையை எனக்கு நீங்கள் தாங்க என்று சொல்லுகிறவர்கள் இந்த நாளில் எத்தனை பேர்கள்? பிரியமானவர்களே, ஆண்டவர் நல்ல திராட்சை செடியாக உங்களுடைய மத்தியில் நின்று கொண்டிருக்கிறார். ஒருவேளை ஒரு நல்ல திருச்சபையிலே நீங்கள் உண்மை உள்ள ஒரு விசுவாசியாக இருக்குவீர் என்றால் அந்த திருச்சபையில் இருக்கக்கூடிய அந்த சட்டதிட்டங்களுக்கும் அந்த சபையினுடைய அந்த ஊழியத்திற்கும் நான் ஒரு நல்ல திராட்சை செடியாக இருக்கிறேன், நான் இவைகளை செய்வேன் என்று ஒரு சில பொறுப்புகளை கொடுக்கும் பொழுது அந்த பொறுப்புகளை இந்த நாளிலே நாம் செய்கிறோமா? இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து நீ நல்ல திராட்சை செடி என்று சொன்னால் நீ இவைகளெல்லாம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நல்ல திராட்சை செடியிலே நீ கொடியா இருப்பாய் என்று சொன்னால் அநேக கனிகளை நீ கொடுப்பாய். ஆண்டவருக்காக நீ இன்றைக்கு இந்த நாளிலே என்ன செய்வதற்கு உன்னை நீ ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கிறாய்? அடுத்த ஒரு வசனத்தை நான் வாசிப்போம். யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 15:11 இப்படியாக சொல்லுகிறது, என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கு உங்கள் சந்தோஷம் நிலைத்திருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், அன்பாய் இருக்கவே என்று என் கற்பனையாக இருக்கிறேன் சொல்லுகிறது. ஆண்டவர் உங்கள் மேல் அன்பாக இருக்கிறார், ஆண்டவர் என் மேல் அன்பாக இருக்கிறார், ஆண்டவர் நம்முடைய திருச்சபை மேல் அன்பாக இருக்கிறார், ஆண்டவர் நம்முடைய திருச்சபையுடைய குடும்பங்களோடு அன்பாக இருக்கிறார், ஆண்டவர் இந்த தேசத்தின் மேல் அன்பாக இருக்கிறார், ஆண்டவர் தேசத்தினுடைய அதிகாரிகள் மேல் அன்பாக இருக்கிறார், இந்த தேசத்தில் இருக்கிற ராஜாக்கள் மேல் அன்பாக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆனால் இன்று நான் உங்களிடத்தில் அன்பாக இருக்கிறது போல நீங்களும் என்னை போல உங்களுடைய நண்பர்களிடத்தில் அன்பாயிருங்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே எப்படிப்பட்ட அன்பு இந்த நாட்களிலே நம்முடைய மத்தியிலே இருக்கிறது, எப்படிப்பட்ட அன்புக்குள் நாம் பிணைக்கப்பட்டிருக்கிறோம் என்று பார்த்தால், பிரியமானவர்களே, அன்பு இந்த நாளிலே ஒரு வியாபாரமாய் மாறிவிட்டது. அன்பு ஒரு வியாபாரமாய் மாறிவிட்டது எனக்கு பிரியமானவர்களே. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற அன்பு அப்படிப்பட்ட அன்பை ஆண்டவர் சொல்லவில்லை. எனக்கு பிரியமானவர்களே, ஒருவன் என்னில் அன்பாக இருக்க விரும்பினால் என்னை போல நீங்களும்
உங்களுடைய நண்பர்களோடு அன்பாக இருங்கள், உங்களுடைய திருச்சபை குடும்பங்களோடு அன்பாக இருங்கள், உங்களுடைய நண்பர்களோடு அன்பாக இருங்கள் என்று இந்த வேத வசனம் சொல்லுகிறது. எனக்கு பிரியமானவர்களே, அன்பு அது ஆண்டவரால் உருவாக்கப்பட்ட வார்த்தை. அந்த அன்புக்கு ஒரு காலமும் அழிவே இல்லை. அந்த அன்பிலே, இந்த கிறிஸ்துவ அன்பிலே நீ நிலைத்திருக்க வேண்டும். அதுவே நீ அந்த மெய்யான திராட்சை செடியினுடைய கொடியாயிருக்க நீ விரும்புவாயானால் நீ அன்பாயிருக்க வேண்டும், நீ மற்றவர்களோடு அன்பாயிருக்க வேண்டும் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஒருவேளை உங்களுடைய நண்பர்கள் உங்களோடு பகைத்திருந்திருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய உறவினர்கள் உங்களை பகைத்திருந்திருக்கலாம், ஒருவேளை உன்னுடைய பெற்றோர் உன்னை பகைத்திருக்கலாம், ஒருவேளை உன்னுடைய சகோதர சகோதரிகள் உன்னை பகைத்திருக்கலாம். ஆனால் நீ தேவனுடைய ஆலயத்துக்கு செல்வதற்கு முன்பதாக அவர்களோடு ஒப்புரவாகி நீ ஆலயத்துக்கு போக வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, உன்னுடைய காணிக்கையை நீ அந்த காணிக்கையினுடைய பையில போடுவதற்கு முன்பு உன்னுடைய சகோதரனிடத்தில் போய் நீ ஒப்புரவாகி விட்டு வந்து நீ இந்த காணிக்கை பையில நீ காணிக்கை போடுவென்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஒருவன் எனிலும் நான் அவனிலும் நிலைத்திருப்பேன் என்று சொன்னால் மிகுந்த கனிகளை கொடுக்க அவன் வல்லவனாயிருப்பான், மிகுந்த கனிகள் கொடுக்குகிற ஒரு மரமாய் நீ இருப்பா என்று ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து இந்த நாளில் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, என் அன்புள்ள சகோதரனே, என் அன்புள்ள சகோதரர்களே, அன்புள்ள நேயர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து கேட்குகிற ஒரே ஒரு கேள்வி என்று சொன்னால், நான் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் மற்றவர்களிடத்தில் அன்பாயிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாட்களிலே பிரியமானவர்களே, இப்ப நாட்களில் எப்படிப்பட்ட அன்பு இருக்கிறது என்று சொன்னால், ஒருவர் உயர்ந்த படிப்பை படித்து அவர் பெரிய ஒரு பட்டதாரியாக இருந்தால் அவர் மேல் அன்பாக இருப்பார்கள். ஏனென்றால் அவர் அதிகாரத்துக்குள்பட்டவராக இருக்கிறதுனால் அவரை அன்பாக நேசிப்பார்கள். ஒரு எளிமையான சூழ்நிலை இருக்கிற ஒரு ஏழை ஜனங்களோடு அவர்கள் அன்பாக பேசுவதில்லை, அவர்களோடு உறவு வைப்பதில்லை. ஏன் என்று சொன்னால் வியாபார ரீதியில் உள்ள ஒரு அன்பு. ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து இப்படிப்பட்ட ஒரு அன்பிலே இருப்பா என்று சொன்னால் நீ என்னுடைய அந்த திராட்சை செடியில் நிலைத்து நிற்க முடியாது, உன்னால் பலனும் கொடுக்க முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னுடைய நீதியின் வலதுகரத்தினால் உன்னை நான் தாங்குவேன் என்று சொல்லுகிறார். பிசாசை காலில் போட்டு மிதிப்பேன் என்று சொல்லுகிறார். என்னை கேட்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, நாம் ஜெபிப்போமா. எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்துக்காய் நன்றி. இந்த வேளையில் அப்பா நானே நல்ல திராட்சை செடி என்று நீர் சொல்லுகிறீர். ஆண்டவரே, நான் உங்களோடு அன்பாக இருக்கிறது போல நீங்கள் மற்றவர்களோடு அன்பாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவரே நீர் விரும்புகிறீர். கர்த்தாவே, இந்த நாளிலே பயத்தோடும் நடுக்கத்தோடும் ஆண்டவரே பிசாசுடைய கட்டுகளில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உம்முடைய வேத வசனத்தினாலே அவர்கள் ஆண்டவர்கள் வெளியேற பெற்ற அந்த மதி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை பொருந்தலப்பா. அவர்கள் பிசாசுக்கு பயப்படாதபடி உமக்கு பயந்து உம்முடைய வார்த்தைகளை கீழ்ப்படிந்து நடந்து உம்மையை ஆராதிக்க ஆண்டவர் கிருபை செய்யும்படியாய். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறாங்க அன்புள்ள பிதாவே, ஆமேன்.